புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ரோட்டரி கிளப் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் இணைந்து நலிவடைந்த பொதுமக்களுக்கு இலவச மளிகைப் பொருட்கள் வழங்கினர். அறந்தாங்கி ரோட்டரி சங்கத்தின் சார்பிலும் செலக்சன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகத்தினரும் இணைந்து ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் மிகவும் ஏழ்மையான மக்களுக்கு ₹1000 மதிப்புள்ள 14 வகையான மளிகைப் பொருட்களை வழங்கினர். அறந்தாங்கி ரோட்டரி கிளப் தலைவர் செலக்சன் சுரேஷ்குமார் முன்னிலையில் அறந்தாங்கி நகராட்சி ஆணையர் முத்துக்கணேஷ் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறந்தாங்கி ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் பொறியாளர் கர்ணன், ரோட்டரி கிளப் முன்னாள் செயலாளர் பார்த்திபன், அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் தாமரைச்செல்வன், உடற்கல்வி ஆசிரியர் யோகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த இலவச மளிகைப் பொருட்களை வழங்கினர். இதுகுறித்து அறந்தாங்கி ரோட்டரி கிளப் தலைவர் செலக்சன் சுரேஷ்குமார் அவரிடம் கேட்டபோது, அறந்தாங்கி ரோட்டரி கிளப்பின் சார்பில் உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க நகராட்சி நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கிணங்க கிருமி நாசினி தெளிக்கும் பவர் இயந்திரம் ஒன்றையும் மேலும் கையுறை முகக்கவசம் போன்றவை வழங்கி கொண்டு வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக மிகவும் நலிவடைந்த மக்களுக்கு ரோட்டரி கிளப் சார்பில் 14 வகையான மளிகைப் பொருட்களை வழங்கியுள்ளோம். மேலும் அறந்தாங்கி நகர பகுதியில் கொரோனா வைரஸிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வண்ணமாக கபசுர குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாக கூறினார். அறந்தாங்கி ரோட்டரி கிளப் தலைவர் ரோட்டரி கிளப்பினுடைய தலைவராக இருக்கேன். எங்கள் அறந்தாங்கி ரோட்டரி கிளப் சார்பாகவும் செலக்சன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பாகவும் இந்த கொரோனா வைரஸ் காரணத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நலிவடைந்த மக்களுக்காக நாம் பல்வேறு திட்டங்களையும் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் அறந்தாங்கி நகராட்சிக்கு ஒரு பவர் ஸ்ப்ரே மிஷின் ஒன்று கொடுத்தோம். இதுபோல் கையுறை முகக்கவசம் இது உள்ளிட்ட கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இன்றைக்கி வந்து பாதிப்படைந்த நலிவடைந்த தேவைக்கு, அதாவது அவங்களுடைய கஷ்டத்துக்கு தேவைப்படக்கூடிய மக்களுக்காக இந்த, அதாவது மளிகைக்கடை பொருட்களை வந்து ஒரு ₹1000 மதிப்புள்ள மளிகைக்கடை பொருட்களை வழங்குகின்றோம். இது தொடர்ந்து இன்னமும் கண்டிப்பாக வந்து அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு செய்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதி கொடுக்குறேன். இன்றைக்கி எத்தனை பேருக்கு சார்? இன்றைக்கி ஒரு 70 பேர் கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து என்ன ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? அடுத்து வந்து இப்போ வந்து கண்டினியூவாக வந்து இப்போ வந்து கபசுர குடிநீர் எல்லா ஏரியாவுக்கும் கொடுக்குறதாக இப்போ பிளான் பண்ணியிருக்கிறோம். உங்கள் பேர் சார்? சுரேஷ்குமார். பொறுப்பு? தலைவர் அறந்தாங்கி ரோட்டரி கிளப், இந்த பள்ளியினுடைய நிர்வாகி செலக்ஷன் பள்ளியினுடைய.